சிவகங்கை நீர்நிலை குழு சார்பாக அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு மரம் ஞாயிற்றுக்கிழமை நகர்ப்புறங்கள், சிவகங்கை நகர்ப்புறம், நகர்ப்புறத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் மரங்கள் நட்டு சிவகங்கை பசுமையாக்கணும் அப்படின்னு ஒரு செயல்பாடு திட்டமிட்டு பண்ணியிருந்தோம். அதனுடைய முதல் செயல்பாடு இன்றைக்கி தேசிய நெடுஞ்சாலை, அதாவது தொண்டி போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை சாலை ஓரமாக மருத மரம் நட்டிருக்கோம். இந்த மருத மரம் வந்து இந்த சங்கு சுந்தர பாண்டியன் செல்வராணி அவர்களுடைய நிச்சயதார்த்த விழாவை முன்னிட்டு சங்கு சுந்தர பாண்டியன் அவர்கள் வாங்கி கொடுத்த இந்த மருத மரத்தை இங்கே நின்றுருக்கோம். இந்த கண்டுநாத நிகழ்வுக்கு மதிப்புக்குரிய ஐயா கெனடி அவர்கள், மதிப்புக்குரிய அண்ணன் சக்திபாரதி அவர்கள், மதிப்புக்குரிய தம்பி ஹரிஹரசுதன் அவர்கள், இவங்கெல்லாம் வரிய புரிந்து இன்றைக்கி இந்த மரக்கன்ற சிறப்பாக நடவு செஞ்சுருக்கோம். இதுபோன்று வாரம் ஒரு நாள் ஒரு இடத்தில் மரக்கன்று நடுவதற்கான செயல்பாடுகள் அப்படியே தொடர்ச்சியாக நடைபெறும். திருமண நாள் விழா, பிறந்த நாள் விழா, இப்படி சுப நிகழ்ச்சிகள் விழாக்கள் கொண்டாடக்கூடிய அன்பர்கள் ஒரு மரக்கன்றுகள் வாங்கி கொடுத்தா அவங்களுடைய பெயரிலேயே அந்த மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்படும். காலகாலத்துக்கு பேர் சொல்லும், என்னுடைய பிறந்த நாளுக்கு வச்ச மரம் பாது, என்னுடைய திருமண நாளுக்கு வச்ச மரம் பாது அப்படின்ற ஒரு அடையாளத்தோடு அந்த மரம் நிற்கும். ஒரு வரலாறு சொல்லக்கூடிய ஒரு மரமாகவும் அது வளர்ப்போம். நாங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்களே அதை பராமரிச்சுக்குவோம். பராமரிக்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் அவங்களே பராமரிக்கிற மாதிரி இடத்துல நடக்கும். அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்றுகள் நடக்கூடிய இடங்களை நீங்கள் தேர்வு செஞ்சு கொடுத்தீங்கனாலும் அந்த இடத்துல வந்து நாங்கள் கன்றுகள் நட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக ரெடியாக இருக்கோம், தயாராக இருக்கோம். ஏன்னா கன்றுகள் வந்து நடும்போது, மரக்கன்றுகள் நடும்பொழுது அந்த மரம் யாருக்கும் தொந்தரவாக இருந்துடக்கூடாது நடும்போது. அதே மாதிரி பிற்காலத்தில் வளர்ந்து வரும்போது அந்த மரத்துக்கும் யாராலையும் தொந்தரவு வந்துடக்கூடாது. அந்த மாதிரியான இடங்களை தேர்வு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பயணம், இந்த செயல் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரை தொடர்ச்சியாக நடைபெறும். இதற்கு இன்னும் நிறைய அன்பர்கள் களப்பணிக்கு வந்து சிறப்பாக ஒரு மகிழ்ச்சியாக நிறைவாக இந்த மரக்கன்று நடக்கூடிய நிகழ்வுகளை பங்கு பெற்றீங்கன்னா இன்னும் பெரும் மகிழ்வாக இருக்கும். சிவகங்கை சீமையை வந்து மறுபடியும் சீமையாக மாற்றணும், வளமையான பூமியாக மாற்றணும், நீர்வளமும் நிலவளமும் மிகுந்த சரியாக இருக்கக்கூடிய ஒரு நிலமாக மாற்றணும். அதனால தான் நாங்கள் தலைப்பை நீர் நிறை வச்சு அப்படின்ற வச்சுருக்கோம். நீர் நிறைனா ஒரு நிலத்தில் நீர்ன்றது கூடவும் கூடாது குறையும் கூடாது, சமமாக இருக்கணும். அதுக்கு தான் நீர் நிறைன்னு வச்சுருக்கோம். அதே அந்த நீர்நிறை நிலமாக சிவகங்கை மாற்றுவதற்கான முதல் செயல்பாடு இந்த வருடத்தினுடைய செயல்பாடாக தொடங்கப்பட்டிருக்கு. மழைக்காலத்தை பயன்படுத்தி இது தொடர்ச்சியாக நடைபெறும். அன்பர்கள், மரக்கன்று வாங்கி கொடுக்கக்கூடிய அன்பர்கள், களப்பணிக்கு வரக்கூடிய அன்பர்கள் எல்லாரும் வந்து கலந்து கொண்டு உதவி செய்யுமாறு எங்களுடைய குழு சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய தொடர்பு எண், அதாவது நீங்கள் மரக்கன்றுகள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை நாங்கள் களப்பணிக்கு வரோம் அப்படின்றதற்காகவும் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொடர்பு எண் வந்து 84 89 77 71 40 அப்படின்ற என்னுடைய நம்பர் இருக்கும். அண்ணன் சக்திபாரதி தொடர்பு எண், அண்ணன் உங்கள் நம்பர் சொல்லுங்கள். 63 74 94 51 27 அப்படின்ற நம்பருக்கும், தம்பி ஹரிஹரசுதன் அவருடைய தொடர்பு எண் அந்த நம்பருக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய உதவிகளையும் களப்பணிக்கும் வருவதற்கு நீங்கள் தகவல் தெரிவிக்கலாம்.